ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இன்றைக்கி நம்ம ஏர்டாக்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆப்பிள் பார்த்திங்கன்னா அவங்களோட லேட்டஸ்ட் ஈவெண்ட்டில் ஏர்டாக்ஸ்னு ஒரு புது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏர்டாக்ஸ் என்ன, இது என்னென்னலாம் பண்ணும், இதோட ப்ரைஸ் இந்தியாவில் எவ்வளோ, இதை நம்ம வாங்கலாமா அப்படின்ற எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்டாக்ஸ், இது பார்க்க வந்து ஒரு ரவுண்டாக இருக்குது. இது மோஸ்ட்டாக வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர்னு சொல்லலாம். டைரெக்டாக அது அப்படி சொல்லிட முடியாது, ஏன்னா இது வேலை செய்கிறது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யுது. உங்கள் பேக்லேயோ இல்லை உங்கள் வேலெட்லேயோ போட்டுக்கலாம் அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. லெட்ஸே உங்கள் வேலெட்டை மறந்து ஒரு பில்லோ கடியிலையோ இல்லை ஒரு பெட்டு கடியிலையோ வச்சிட்டீங்க, எங்கேயோ போயிடுச்சு, கீழே விழுந்துருச்சுன்னா ஸோ உங்கள் ஃபோன் மூலமாக அது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு 30 feet இருந்தேன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து டைரக்ஷன் சொல்லும். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் சொல்லிட்டு லெஃப்ட்டு ரைட்டு போனீங்கன்னா உங்கள் வேலெட் இருக்குது அப்படி சொல்லிடும். இது ஃபஸ்ட். செகண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சிரி கிட்ட சொல்லி ஏ வேர் இஸ் மை ஏர்டாக் அப்படின்னு நீங்கள் அந்த ஏர்டாக்கு ஒரு வேலெட்னு பேர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அது மூலமாக அந்த சிரி வந்து உங்களுக்கு இதே மாதிரி டைரக்ஷன்ஸ் காமிக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிரி கிட்ட சொன்னனால ஒரு அலாரம் அடிக்கும், லைக் ரொம்ப அதில் வந்து சின்னதாக ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீக்கர் மூலமாக அது டிங் 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 அலாரம் அடிக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் யூஸ். இதோட வேறு யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டில் இருக்கும் போது கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே, கீ செயினாக வச்சுருக்கேன் அப்படின்னா ஓகே. இதே நான் வந்து ஒரு வெளியில் போகிறேன், என் பேக் எங்கேயோ தொலைச்சிட்டேன், அப்போ எப்படி இது வேலை செய்யும்? ஃபைன் மை அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அந்த ஆப் இப்போ வரைக்கும் எது எதுக்கெலாம் யூஸ் ஆயிருந்தால், உங்களோட வாட்சை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை உங்களோட இன்னொரு ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏர்டாகில் ஒரு ஸ்பெஷல் சிப் வச்சுருக்காங்க, இந்த சிப் மூலமாக ஐஃபோனை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஏர்டாக் வச்சுருக்க பேக்கை தொலைச்சிட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னோடய ஏர்டாக் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் மோடில் போய்ட்டு அதை கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களோட நம்பரு உங்களோட இமெயில் ஐடி அதில் இருக்கும்ல. ஸோ யாராவது ஐஃபோன் வச்சுருக்கவங்க அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் நம்பர் காமிக்கும், அவங்க ஃபோன் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து இந்தியாவில் பாசிபிளா அப்படின்னு எனக்கு தெரியல. யூஎஸில் நிறைய ஐஃபோன் இருக்கும், இது வேலை செய்யும். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது இந்த ஏர்டாக் எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷனை காமிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் காமிக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர். பட் இதில் தான் எதுவுமே இல்லையே, ஒரு இன்டர்நெட் இல்லை, ஒரு ஜிபிஎஸ் இல்லை, எதுவுமே இல்லையா? அப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேக்கை வந்து ஒரு இடத்துல விடுறீங்க, அந்த இடத்து பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு ஐஃபோனோ ஏதோ ஒன்று வருதுன்னா, அப்போ வந்து அந்த ஐஃபோன் மூலமாக இது காண்டாக்ட் பண்ணி அந்த ஐஃபோனுக்கு இல்லை இருக்க இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணி ஐக்ளவுடில் இந்த ஏர்டாக் எங்கே இருக்குதுன்னு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு ஃபைன் மை ஆப்பில் தேடும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐக்ளவுடில் இருக்க டீட்டெயில்ஸை எடுத்து கொடுத்து உங்களுக்கு உங்கள் ஏர்டாக் இங்கே தான் இருக்குது அப்படி சொல்லிவிடும். இது என்ன, இது வந்து வேறு லெவலான டெக்னாலஜி. பட் இந்தியாவில் ஒரு 10 நம்ம க்ராஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஐஃபோன் வச்சுருக்காங்க? ஸோ இதில் வந்து ஒரு 10 ஒரு 7 ஐஃபோன் வச்சுருந்தா இது சூப்பராக வேலை செய்யும். இது யூஎஸ்லேயோ இல்லை மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் கண்டிப்பாக இவ்வளோ பேர் ஐஃபோன் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்தியாவில் ஒரு 10 தான் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏர்டாக்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப பெரிய ஹிட்டும் கிடையாது. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஐஃபோன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐஃபோன் இல்லாதவங்க யார் கையிலேயாவது இந்த ஏர்டாக் கிடச்சிதுன்னா, சப்போஸ் என்எஃப்சி வச்சுருந்தாங்கன்னா உங்கள் ஃபோனில், அதை டேப் பண்ணால் உங்களோட ஃபோனோட உங்கள் ஃபோன் நம்பர் அந்த இமெயில் ஐடி டீட்டெயில்ஸ் வரும். பட் என்எஃப்சி இருக்கிற ஃபோனும் இந்தியாவில் கம்மி. இந்தியாவுக்கு வர மாடல்ஸில் என்எஃப்சி எடுத்துகிட்டு தான் தராங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஏர்டாக்ஸ் வந்து பெருசாக வந்து இந்தியாவில் ஹிட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கலாம். எப்போயாவது உங்கள் ஐஃபோன் அந்த நீங்கள் தொலைச்ச ப்ராடக்டை க்ராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட லொக்கேஷன் சொல்லும். வீட்டுக்குள்ளேயே வந்து பக்காவாக வேலை செய்யும். 30-50 feet வரைக்கும் அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ரைட் எடுங்க லெஃப்ட் எடுங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, இதுக்கு 1 பேட்டரி நிற்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. இந்த பேட்ரி சார்ஜ் போயிடுச்சுனாலும் நம்மளே மாற்றிக்கிற மாதிரி முதல் முறையாக ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள்லேருந்து முதல் முறை ரொம்ப கம்மியான விலைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஏர்டாக்ஸ் தான். இதோடய ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி, இதை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எமோஜி போட்டோ இல்லை உங்கள் நேமோட ஃபஸ்ட் லெட்டர், 2 போட்டோ, 3 போட்டோ வாங்கிக்க முடியும். இதுக்கு கூட விற்கிற ஸ்டாப்பு வேலைலாம் வேறு லெவலில் சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு என்னன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்தியாவோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அகெயின் வந்து இந்தியாவில் ஹிட்டும் ஆகாது, இந்தியாவில் ப்ரைஸும் அதிகம். இதை தான் நான் சொல்லுவேன். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா $29 விற்கிறாங்க. அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கம்மியாக ஒரு 2200 something தான் வரும் வித் டேக்ஸ்லாம் போட்டாலே.
பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று ப்ரைஸ் வந்து 3190 இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ரூபாய் இல்லை 700-800 ரூபாவது மினிமம் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நிறைய ஐஃபோன் நம்மளை சுற்றி இருந்தான். இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 பேக் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் 4 பேக் இருக்குது. 4 பேக் வாங்கினீங்கன்னா மொத்தமாக ஒரு 1000 ரூபா கம்மியாக வர மாதிரி இருக்கும், 1000-1500 ரூபா. 4 பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10,900 ருபீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐஃபோன்ஸ் இந்தியாவில் எப்போ வருதோ அப்போ தான் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஃபுல் பொட்டன்ஷியலோட ஒர்க் ஆகும்னு நான் சொல்லுவேன். ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் ஆகிற மாதிரி இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. அதுக்கப்புறம் இதில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைவசி ஃபீச்சர்ஸ்னு ஆப்பிள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டாக்ஸ் வச்சுட்ருக்கீங்க, ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு கூட போகிறீங்க சப்போஸ். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கூட காரில் போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஐஃபோன் வச்சுருக்காரு, ஓகே. ஸோ நீங்கள் தெரியாமல் அந்த ஏர்டாக் அங்கே விட்டுட்டு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அலர்ட் வரும், உங்களை ஒரு ஏர்டாக் தொடர்ந்து வந்துனே இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அலர்ட் வரதுனால உங்கள் ஃப்ரெண்டு வந்து இதை வந்து இந்த ஏர்டாகை யாரும் மிஸ்யூஸ் பண்ணுற மாட்டாங்க அப்படின்றது தான் ஆப்பிள் சொல்கிறாங்க. மிஸ்யூஸ்ன்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, நார்மலாக நம்மக்கிட்ட ஒரு ஏர்டாக் இருக்குன்னு நம்ம யாரோ ஒருத்தவங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக அவங்க பேக் பேக்லேயோ அவங்க கார்லேயோ போட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அலர்ட் வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஏர்டாக் உங்களை ஃபாலோ பண்ணுவாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து பேட்டரி எடுத்துட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான், உங்களை யாரும் ட்ராக் பண்ண முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போதே இந்த அலர்ட் வந்துருமா அப்படின்னா அதான், இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போகிறீங்க, உங்கள் ஐஃபோனும் உங்கள் கூட தான் இருக்குது, உங்கள் ஏர்டாகும் உங்கள் கூட தான் இருக்குது. ஸோ ஏர்டாகால் புரிஞ்சிக்க முடியும் ஓனர் ஐஃபோன் நம்ம கூட தான் இருக்குது, அதனால நம்ம இப்போ அலாரம் அடிக்கூடாது, லைக் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வேறு ஒரு ஐஃபோன் பக்கத்தில் இருக்க ஐஃபோனும் கொடுக்கூடாது அப்படின்னு அந்த இதை புரிஞ்சுன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் தராமல் பார்த்துக்கும். ஸோ நல்லா திங்க் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, பட் ஐஃபோன் மூலமாக மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னும் போது அது வந்து ரொம்பவே வந்து எனக்கு தெரியல. பத்தாவது நம்ம ஏர்டாக் தொலைச்சா அவ்வளோதான், ஏர்டாகும் முடிஞ்சு போச்சு, தொலைஞ்ச பொருளும் முடிஞ்சு போச்சு தான். திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபிஎஸ் மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் சம்திங் நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் எங்கே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஒரு காஸ்ட்லியான பைக் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பைக்கில் நான் வந்து வைக்க ட்ரை பண்ணுவேன். அட்லீஸ்ட் என்னால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னும் போது 3000 ருபீஸ் கொடுத்து நான் அது வைக்கிறனால லைக் அந்த பைக்கை வந்து ஐஃபோனை தாண்டி போகும்போது என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, கார்லேயும் நான் வைக்க ட்ரை பண்ணுவேன். ரெண்டு, இதை ஏன் நான் இப்படி சொல்லணும்னா, இப்போ பைக்கில் வந்து ஜிபிஎஸ் வைக்கிறாங்க, பட் தெஃப்ட் ஆகும்போது அவங்க முதல் பண்ணுற விஷயமே என்னென்னா பேட்டரியிலேருந்து போகிற ஒயர்ஸ்லாம் கட் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வச்சுருந்த ஜிபிஎஸ்ஸும் வேலை செய்யாமல் போயிடும். பட் அந்த ஜிபிஎஸ் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது ரொம்பவே டைனியாக இருக்கனால உங்கள் பைக்கில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஐடியாவே இருக்காது. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்மாலாக கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அபவுட் ஏர்டாக்ஸ் தான். உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ஃபுல் ஒர்க்கிங் வந்து எப்படி நடக்குது, ஒரு ஐஃபோன் பக்கத்தில் போனால் வேலை செய்தா, எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிலாம் தெரியணும்னா நான் இந்த ஏர்டாக்ஸை வாங்கி ரிவ்யூ போடுறேன். ஸோ இந்த வீடியோ நிறையா வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஏர்டாக் வாங்கி நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். என் காரில் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஐஃபோன் பக்கத்தில் போனால் வருதா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். Thanks for watching Apple Advice.